கோவை கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் தனியாக அறை அறையெடுத்து தங்கியிருக்கும் இடங்களில் போலீசார் காலை திடீர் சோதனை நடத்தினர் கோவை சரவணம்பட்டி பீளமேடு குனியமுத்தூர் ஈச்சனாரி சுந்தராபுரம் மதுக்கரை ஆகிய பகுதிகளில் ஏராளமான கல்லூரிகள் இயங்கி வருகின்றன இங்கு உள்ள கல்லூரி விடுதிகளில் மாணவர்கள் தங்கியுள்ளனர் ஒரு சில மாணவர்கள் கல்லூரிக்கு அருகாமையில் உள்ள பகுதிகளில் தனியாக வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியுள்ளனர் இந்த மாணவர்களை கட்டுப்படுத்த யாரும் இல்லாத காரணத்தால் இரவு நேரங்களில் நீண்ட நேரம் கழித்து வீட்டிற்கு வருவது போதைப் பொருள் பயன்படுத்துவது இருசக்கர வாகனத்தை அதிவேகமாக இயக்குவது உள்ளிட்ட சம்பவங்கள் ஈடுபடுவதாக குடியிருப்பு பகுதிவாசிகள் தொடர்ச்சியாக காவல்துறைக்கு புகார் தெரிவித்து வந்தனர் கடந்த சில மாதங்களாக இரவு நேரங்களில் புறநகர் பகுதியில் ஒன்று கூடும் கல்லூரி மாணவர்கள் குழு சண்டையிட்டுக் கொள்வதும் கத்தி அறிவால் போன்ற பயங்கர ஆயுதங்களால் சண்டையிட்டுக் கொள்வது போன்ற சம்பவங்கள் அரங்கேறி வந்தன இதனைத் தொடர்ந்து இன்று கோவை மாநகர் மற்றும் புறநாகர் பகுதியில் உள்ள அனைத்து தனியார் தங்கும் விடுதிகள் மற்றும் மாணவர்கள் தங்கியிருக்கும் வீடுகளில் காவல்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் கல்லூரி விடுதியில் உரிய விதிமுறைகளுடன் விடுதி காப்பாளர் கட்டுப்பாட்டில் மாணவர்கள் இருப்பதால் சட்டவிரோத செயல்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்காது விடுதி கட்டுப்பாடு பிடிக்காமல் தான் சுதந்திரமாக கல்லூரி வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையில் இப்படி தனியாக வீடு எடுத்து மாணவர்கள் வெளியே தங்கி வருகிறார்கள் கேள்வி கேட்க பெற்றோர்களோ வீட்டு உரிமையாளரோ பேராசிரியர்களோ யாரும் இல்லாத சூழ்நிலையில் தற்போது மாநகர காவல்துறை மாணவர்களை கட்டுப்படுத்த களம் இறங்கியிருப்பது பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது